பேங்க் ஆஃப் மகாராஷ்டிராவின் மகா சூப்பர் கார் லோன் ஆண்டு வட்டி 6.8% மட்டுமே. ஜீவா, டேபிள் மெட் ஆட்லாம் பாத்திருக்கீங்களா? பாத்திருக்கேன். உங்க பக்கத்து வீட்டுல இருக்கு, எதிர் வீட்டுல இருக்கு, மேல் வீட்டுல இருக்குங்கிற அளவுக்கு தான் கொரோனா வந்துகிட்டு இருக்குது. என்னன்னா, இப்ப வெளிநாடுகள் எல்லாம் ஒமிக்ரான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க, நம்ம நாட்டுல வந்து இன்னும் டெல்டா தான் ஸ்பெஷலா போய்கிட்டு இருக்கு. ஒமிக்ரான் வந்து உங்களுக்கு அடுத்த மாசம் தான், இப்போதைக்கு வர்றதெல்லாம் டெல்டா ஒமிக்ரான் எல்லாம் கிராஸா மிக்சடா தான் வந்துகிட்டு இருக்கு அப்படிங்கிறாங்க. நிறைய மக்களுக்கு வந்து இருமல் சளி அந்த மாதிரிலாம் இருக்கு நாளைக்கு. ஆமா, தமிழ்நாட்டுல வந்து ஒமிக்ரான் ஒரு 100 கடந்துச்சு. அந்த 100 மேற்பட்ட நபர்கள் வந்து டிஸ்சார்ஜ் ஆயிட்டாங்க. புதுசா வரக்கூடிய கேசஸ் தான் வந்து ரிப்போர்ட் ஆக போகுது அப்படிங்கிறது ஒரு முக்கியமான செய்தி இந்த நேரத்துல. ஆமா, இன்னொரு பக்கம் நாளைக்கு தான் முதல் லாக்டவுன். சோ அதையாவது குறைந்தபட்சமா வெளியெல்லாம் போகாம கடைபிடிப்போம் அப்படின்னு நம்புவோம். அது போக காவல்துறை தரப்பு அறிவிப்புகள்லாம் வந்துருக்கு. இந்த குறிப்பிட்ட நபர்களுக்கெல்லாம் வந்து அலோவ் பண்ணுங்க, வெளியூர் போறவங்க எல்லாத்தையும் நீங்க அலோவ் பண்ணுங்க, மென்மையா வந்து மக்கள்கிட்ட பேசுங்க, எதுவும் அடியெல்லாம் கொடுத்துட வேணாம். ஏன்னா கடந்த பார்த்துருக்கோம், மொதல் சீசன் அப்போ ஐயா டாக்டருங்க டாக்டர் நீ பாட்டுக்கு வெளியேறியான அடியெல்லாம் விழுந்துச்சு. அதனால காவல்துறைக்கும் காவல்துறை உயர் அதிகாரிகள் வந்து சில விஷயங்கள்லாம் சொல்லியிருக்காங்க. பார்ப்போம் என்ன மக்கள் கடைபிடிக்கிறாங்க அப்படின்ட்டு. ஓகே, நிகழ்ச்சிக்குள்ள போயிடலாம் வாங்க. நான் கார்த்திக், இது சொல்றத சொல்லிட்டோம். ஒளிப்பதிவாளர் சந்தீப், நான் ஜீவபர். பாகிஸ்தான்ல ஒரு விஷயம் நடந்திருக்குது. நமக்கு ஒரு நாளைக்கு முன்னாடி சுதந்திரம் வாங்கின ஒரு தேசம், கிட்டத்தட்ட நம்ம அங்காளி பங்காளிகள் டைப் ஆஃப் ஒரு நாடுதான். அங்க அவங்களோட சுப்ரீம் கோர்ட்ல முதல் முறையாக ஒரு பெண் நீதிபதி ஆக போறாரு. அது ஒரு மிகப்பெரிய ஒரு அச்சீவ்மெண்ட். ஜஸ்டிஸ் ஆயிஷா ஏ மாலிக், அவங்களுக்கு தான் அந்த வாய்ப்பு கிடைச்சிருக்குது. இவர்கள் நீதிபதி ஆகக்கூடாதுன்னு நிறைய போராட்டங்கள்லாம் நடந்திருக்கு. கிட்டத்தட்ட இவர்கள் நீதிபதி ஆனா வந்து தவறானது அப்படின்னு ஸ்ட்ரைக் எல்லாம் பண்ணியிருக்காங்க பாகிஸ்தான்ல. 74 ஆண்டுகள் ஆனாலும் இதுதான் முதல் ஒரு பெண்ணுக்கான ஒரு உரிமை அப்படிங்கறத ஒரு மிகப்பெரிய விஷயம் அப்படின்னு பெண்கள் நிறைய பேர் பாராட்டுறாங்க. நாமுமே பாராட்ட வேண்டிய விஷயம், ஏன்னா ஆணுக்கு பெண் நிகர் சமம் எல்லாமே சொல்லிட்டு பெண்களுக்கு எல்லா வாய்ப்பையுமே மறுக்கிறதுங்கிறது வந்து எந்த விதத்திலுமே அறம் கிடையாது அப்படிங்கிறனால இனி எல்லா இந்த மாதிரி நீதித்துறை மாதிரி எல்லா துறைகளிலுமே பெண்களும் கையோங்கணும் அப்படிங்கிறது நிறைய கடிதங்கள் இருந்தாரு. ஒரு வழியா 2 முன்பு அந்த வழக்கினுடைய தீர்ப்பு ஒத்திவைக்கப்பட்டுச்சு. இன்னைக்கு அந்த தீர்ப்பு வழங்கியிருக்காங்க. இந்த அதாவது 2022 அந்த கலந்தாய்வுல வந்து 27% ஓபிசி ரிசர்வேஷனும் 10% இடபிள்யூஎஸ் ரிசர்வேஷனும் பின்பற்றலாம் அப்படின்னு சொல்லி உத்தரவு போட்டிருக்காங்க. ரொம்ப முக்கியமானது, ஏன்னா ரொம்ப காலம் கடந்து இந்த தீர்ப்பு கிடைச்சிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். தொடர்ச்சியாக கொண்டாடுறாங்க, திமுக சார்ந்த நபர்கள் கொண்டாடுறாங்க. முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அறிக்கை விட்டுருக்காரு. வில்சன் அவர்கள் வந்து இது திமுக கிடைச்ச வெற்றி அப்படின்லாம் பேசியிருக்காரு. நீங்கள் எப்படி இது பண்ணுறீங்க? என்னன்னா, ஓபிசி மாதிரியான ரிசர்வேஷன் வந்து அவசியம் அப்படிங்கிறது தான் இந்தியாவில் இருக்கிற முற்போக்காளர்கள் எல்லாத்தோட ஒரு கருத்துமே. ஏன்னா ஒரு ரிசர்வேஷன் அப்படிங்கிறதே சோசியல் அப்ளிஃப்மெண்ட், எக்கனாமிக்கல் அப்ளிஃப்மெண்ட் கிடையாது. பொருளாதார ரீதியான ஒரு உயர்வுக்காக வந்து ரிசர்வேஷன் கொண்டு வரப்படலை அப்படிங்கிறப்போ ஓபிசிக்கு ரிசர்வேஷன் அவசியம் அப்படிங்கிறது தான் திமுகலேருந்து நிறைய கட்சிகள் சொல்லிக்கொண்டு இருந்த விஷயம். இடபிள்யூஎஸ்க்கு வந்து ரிசர்வேஷன் வேணும், எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தாலும் அவர்களுக்கான அந்த உச்சவரம்பு 8 லட்சம் அப்படிங்கிறது வந்து ஏற்கனவே சர்ச்சையாச்சு. நேத்து நம்ம ஷோல கூட பேசிட்டு என்னன்னா, துஷார் மேத்தா சொலிசிட்டர் ஜெனரல் என்ன சொல்லியிருந்தார் அப்படின்னா, நாங்க வந்து புவரை டிஃபைன் பண்ணலை, 8 லட்சம் ரூபாய் அப்படிங்கிறது மாசம் 70,000 ரூபாய் தான் அவங்க கிட்ட இருக்கும் அப்படிங்கிற மாதிரி காரணம் சொல்லாங்க. நிறைய ஆலோசிச்சுட்டு தான் 8 லட்சம் அப்படிங்கிற உச்சவரம்பு ஃபிக்ஸ் பண்ணோம் அப்படின்லாம் சொல்லியிருந்தாரு. இருந்தாலும் இதற்கு மேல் காலம் தாழ்த்த வேண்டாம் அப்படிங்கறனால சுப்ரீம் கோர்ட் இந்த தீர்ப்பை கொடுத்துருக்காங்க. இதுவே ஒரு காலம் தாழ்த்தப்பட்ட தீர்ப்பு தான். ஏன்னா டெல்லி மருத்துவர்கள் நேற்றுமே என்ன சொன்னாங்க அப்படின்னா, 2 மாசத்துக்கு முன்னாடி பண்ணியிருக்கலாம், நாங்கள் போராட்டம் பண்ணாமல் இருந்திருப்போம், இத்தனை சர்ச்சைகள் சச்சரவுகள் இருந்திருக்காது அப்படிலாம் சொல்லியிருக்காங்க. என்ன இருந்தாலும் இத்தனை நாட்களாக இதுக்கு தொடர்ச்சியாக குரல் கொடுத்த போராடியதில் வந்து திமுகக்கு ஒரு மிகப்பெரிய பங்கு இருக்கு. அதனால வில்சன் அண்ட் டீம் இவங்க எல்லாத்துக்குமே வந்து நம்ம ஒரு மிகப்பெரிய ஒரு மருத்துவ உயர் படிப்புல வந்து தாழ்த்தப்பட்ட பிற்படுத்தப்பட்ட மாணவர்களுக்கு வந்து இடம் கிடைக்கணும், அதுக்கான வேலைகளை தொடர்ச்சியா இது பண்ணும். இதன் மூலமா ஒரு 4,000 ஓபிசி கிடைக்கும் அப்படிங்கறது ஒவ்வொரு வருஷமே இது வீணா போயிட்டு இருக்கு. ஆமா, இனிமேல் கிடைக்கும் அப்படிங்கறது இதன் மூலமா அந்த தீர்ப்பின் மூலமா வந்து உறுதியா இருக்கு அப்படிங்கிறது இது ஒரு கூடுதல் விஷயம்.
தமிழகத்தில் வந்து சட்ட ஒழுங்கு சரியில்லை அப்படின்ட்டு முன்னாள் முதலமைச்சர் இபிஎஸ் அவர்களும் துணை முதலமைச்சர் ஓபிஎஸ் அவர்களும் தொடர்ச்சியாக பேசிட்டே வந்தாங்க. பல்வேறு அறிக்கையெல்லாம் பார்த்தோம். செங்கல்பட்டு பக்கத்தில் ஒரு மோடர், தொடர்ச்சியான மோடர், 30 நிமிஷம் இடைவெளியில் மோடர்ஸ் நடக்குது. அந்த மோடர் சம்பவத்தில் ஈடுபட்ட 2 நபர்களை போலீஸார் வந்து என்கவுண்டரில் சுட்டு கொண்டிருக்காங்க செங்கல்பட்டு பக்கத்தில். ரொம்ப முக்கியமான ஒரு பரபரப்பான செய்தியாக நேற்று இருந்துச்சு. என்கவுண்டர்கள் வந்து பலரும் எதிர்த்து வரக்கூடிய இந்த காலகட்டத்தில் இப்படிய ஒரு சம்பவம் வந்து நடந்திருக்கு. அரசாங்கம் வந்து சட்ட ஒழுங்குக்காக நாங்கள் இதை பண்ணோம் அப்படிங்கிறாங்க. ஆனால் சமூக ஆர்வலர்கள் தரப்பு வந்து என்கவுண்டர் வந்து எதுக்குமே தீர்வாகாது, விசாரணை பண்ணி அந்த தீர்ப்பு வழங்கி அதுக்கப்புறம் தான் தண்டனை கொடுக்கணுங்கிறாங்க. பட் இப்படி ஒரு சம்பவம் வந்து நடந்திருக்குங்கிறதா ஒரு முக்கியமான செய்தியாக இருந்துச்சு நேற்று. ஆமாம், என்ன அப்படின்னா அந்த கொலை செய்யப்பட்ட நபர்கள் கார்த்திக் மகேஷ் இருவருமே வந்து ஒரு 20-25 வயசுக்குள்ளே தான் இருப்பாங்க, சின்ன பசங்க தான். கொலை செய்த மொய்தீன் தினேஷ் இருவரையுமே தான் என்கவுண்டர், அதாவது சுட்டு கொண்டிருக்காங்க காவல்துறை. என்கவுண்டர் அப்படிங்கிறத நம்ம தொடர்ச்சியாக ஒரு குளோரிஃபைக்காகவே பயன்படுத்திக்கிட்டே இருக்கோம். அது ரொம்பவே ஒரு ஆபத்தானது. ஒரு ஒரு கேஸ் இல்லை ஒரு வழக்கு அப்படிங்கிறது, ஒரு தவறு நடக்குது, ஒரு கிரைம் நடக்குது, அந்த கிரைமை வந்து போலீஸ் பிடிக்கிறாங்க, ஒரு எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணுறாங்க, கோர்ட்டில் போய் நிறுத்துறாங்க, கோர்ட்டில் நிறுத்தினதுக்கப்புறம் என்ன தண்டனை, இதுதான் ஒரு ஜுடிஷியர் ப்ராசஸ், இதுதான் இந்தியாவில் இல்லை எல்லா நாடுகளிலும் இருக்க வேண்டிய ஒரு ப்ராசஸ். அதில் வந்து என்கவுண்டர் வந்து பொதுமக்கள் அவங்களோட பொது புத்தியின் காரணமாக அதை குளோரிஃபை பண்ணுறது, அதை என்டார்ஸ் பண்ணுறது, அதை ஒரு ரொமான்டிசைஸ் பண்ணி அடடா சூப்பர் இதுதான் செம இதுதான்டா போலீஸ் இதுதான் சிங்கம் சூர்யான்ட்டு ஆரம்பித்து கிளாப் தட்டுறனால இருக்கிற மிகப்பெரிய பிரச்சனை தான் என்கவுண்டரை வந்து ஒரு ஒரு ஆரோக்கியமான விஷயமா நம்ம மாற்றிக்கிட்டு இருக்கோம். கடந்த ஆண்டு உத்தரப்பிரதேசத்தில் தொடர்ச்சியாக என்கவுண்டர் நடந்துகிட்டே தான் இருந்துச்சு. விகாஸ் தூபேலேருந்து நிறைய என்கவுண்டரால் சுட்டுக் கொல்லப்பட்டாங்க. அப்போலாம் நம்ம உத்தரப்பிரதேசம் திட்டிட்டு இருந்துட்டு தமிழ்நாட்டில் அது நடக்கிறப்போ தமிழ்நாடு வந்து அப்படின்னு சொல்கிறோம் அப்படின்னா அதை விட அபத்தம் எதுவும் இல்லை. குறிப்பாக அது வந்து போலீஸார் வந்து அட்டாக் பண்ண ட்ரை பண்ணதனால அப்படிங்கிறது எல்லாமே தொடர்ச்சியாக நடக்கக்கூடிய என்கவுண்டர்ஸ் ஒரே ஸ்கிரிப்ட் தான். எல்லா காவல்துறை ஸ்கிரிப்டுக்குமே வந்து எங்களை அவர்கள் தாக்க முயன்றார்கள், அதனால் நாங்கள் தற்காப்புக்காக அவர்களை சுட்டுக் கொன்றோம் அப்படிங்கிறது. அதிலும் திமுக தான் இப்போ ஆளுது அப்படிங்கிறப்போ திமுகவோட ஐடி விங் ஸ்டேட் டெபுட்டி செக்ரட்டரி அவர்லாம் வந்து இன்னுமே ஒரு வெறித்தனமா ஒரு ஸ்டேட்டஸ் போட்டிருந்தாப்புல, ஒரு மிகப்பெரிய ஒரு பொறுப்புல இருக்காரு. ஆனா இதுதான் ஸ்டாலினின் ஆட்சி, இதுதான் முத்தமிழறிஞர் ஸ்டாலின் ஆட்சி, ஆச்சா போச்சானலாம் எழுதியிருந்தாப்புல. திமுக மரண தண்டனைக்கு எதிராக அத்தனை விஷயங்களை பேசியிருக்கக்கூடிய ஒரு கட்சி, அந்த கட்சியிலிருந்து எனக்கு தெரிஞ்ச யாருமே ஒரு மிகப்பெரிய அந்த கட்சியில ரொம்ப வருஷமா இருக்கிறவங்க எல்லாம் இந்த மாதிரி எல்லாம் எனக்கு தெரிஞ்சு பேசுவாங்களா அப்படின்னு தெரியல. இந்த மாதிரி தொடர்ச்சியாக பேசியிருக்காரு அப்படிங்கிறது, ஆமா, ஒரு சோசியல் மீடியால ஒரு கிளாப்ஸ் வாங்குறதுக்காக இல்ல ஒரு ஃபயர் இமோஜி போட்டுலாம் சுத்துவாங்கல்ல, அந்த மாதிரி என்கவுண்டருக்கெல்லாம் ஃபயர் விட ஆரம்பிச்சோம் அப்படின்னா அதுக்கு எண்டே கிடையாது. ஏன்னா காவல்துறைக்கு எல்லா அதிகாரத்தையும் கொடுக்க கூடாது. காவல்துறை வந்து காவல்துறை ஒரு தவறு நடக்காம தடுக்கிறதுக்காகவும், தவறு நடந்தா அதுல என்ன பண்ண முடியுங்கிறதுக்காக தான் காவல்துறையை தவிர, அவங்க கையிலேயே துப்பாக்கி கொடுத்து எல்லாத்தையும் சுட்டுக் கொள்ளுங்க அப்படின்னா ஜுடிஷியரினே ஒன்று தேவை கிடையாது, நீதித்துறை எல்லாம் க்ளோஸ் பண்ணிடலாம். ஸோ தமிழக அரசு தான் இது குறித்து என்ன அவங்களோட நிலைப்பாடு என்ன அப்படிங்கறத திமுக அரசு தான் சொல்லணும். காஷ்மீர்லேருந்து கன்னியாகுமரி வரைக்கும் எல்லாருமே பஞ்சாப் பேசக்கூடிய இந்த நிலைமையில தான் வெஸ்ட் பெங்கால்லேருந்து ஒரு புதிய ஒரு வாய்ஸ் வந்து வந்திருக்கு. எப்போ வரக்கூடிய ஒரு முக்கியமான வாய்ஸ் இப்போ வேற மாதிரி வந்திருக்கு. என்ன நம்ம பேர் தானே வரணும், என்ன சன்னி பேர்லாம் வந்துகிட்டு இருக்கு, இந்தா வரேன் அப்படிங்கிற மாதிரி டிடி மம்தா அக்கா மறுபடியும் ஒரு கோதால இறங்கியிருக்காங்க. சித்ரஞ்சன் தேசிய புற்றுநோய் மருத்துவமனை கொல்கத்தால கட்டுறாங்க, அதோட 2வது கேம்பஸ் ஓபனிங்க்கு வந்து மோடிலாம் விர்ச்சுவல் கான்ஃபரன்ஸ்ல உட்கார வச்சுட்டு அவர் ஓபன் பண்றதா தான் ஸ்கெட்யூல் எல்லாமே. அவர் வந்து உட்காந்து எல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கிறப்போ இது வந்து மோடி இன்னைக்கு திறக்கிறாரு, ஆனா இதை நாங்க திறந்து வச்சு ரொம்ப நாள் ஆச்சு, அதுக்கப்புறம் நீங்க நம்ம பேசிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி பண்ணிட்டாங்க. லைவ்லயே வந்து பேசியிருக்காங்க. எஸ், இந்த நோஸ் கட் பண்ற வேலைகளை தொடர்ச்சியாக செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இது ஏன் எதற்கு எப்படி அப்படிங்கறதெல்லாம் தெரியல. ஆனா மம்தா பானர்ஜி இதை ஒருமுறை இருமுறை அல்ல, இப்ப நம்ம வந்து பஞ்சாபுக்கு சொன்னதே தான், பஞ்சாப்ல வந்து சென்னை எப்படி போய் அவரை பார்க்கலையோ அதே மாதிரி மம்தா பானர்ஜி போய் ஏர்போர்ட்ல போய் பார்த்தாங்க. ஆனா அதுக்கப்புறம் ஒரு ஈவெண்ட் நடந்துகிட்டு இருக்கிறப்பவே இல்ல இல்ல எங்களுக்கு இதுக்கெல்லாம் வேலை இல்லைங்கிற மாதிரி அவங்களா எந்திரிச்சு வெளியே போயிட்டு எல்லாத்தையும் கூட்டிட்டும் போனாங்கன்ட்டு நிறைய சர்ச்சைகள் மம்தா பானர்ஜி மேலையும் இருக்கு. ஒரு பிரதமருக்கான ஒரு புரோட்டோகால், பிரதமருக்கான ஒரு மரியாதை அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் வந்து டோன்ட் கேர் ஆட்டிடியூட்லதான் மம்தா பண்ணிக்கிட்டு இருக்காங்க. எங்க போய் முடியும்னு தெரியல. இல்ல 2024 நமக்கே தெரியாம ஒரு பிரதமர் வந்துருவாங்களா? இல்ல அவங்கதான் 3வது போயிட்டு இருந்தாங்க. ஆனா அது பெரிய டாபிக், அது பக்கம் போவேணா நம்ம, ஏன்னா அதுக்கு நாட்கள்லாம் இருக்கு. இப்போ வெஸ்ட் பெங்கால்ல இதுதான் நடந்திருக்கு. சட்டப்பேரவை ஆளுநர் உரையோட தொடங்குச்சு. 3 நாட்கள் நடக்க வேண்டியது கொரோனா காரணமா 2 நாட்கள்ல முடிச்சுட்டாங்க. முக்கியமா நம்ம நேற்று பேசியிருந்தோம் அந்த
அம்மா உணவகம் சம்பந்தமான விஷயம், அதில் என்ன சொன்னார்? அம்மா உணவகம் வந்து எனக்கு மூடணும்னு என்றைக்குமே அந்த எண்ணம் கிடையாது. அதனால தான் அம்மா உணவகம் தொடர்ந்து செயல்பட வேண்டும் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். அதுதான் என் நிலைப்பாடும் கூட அப்படின்னு தமிழ் முதல்வர் ஸ்டாலின் சொல்லியிருக்காரு. துரைமுருகன் பேசுனார், நாங்கள் மூடுவோம் ஆமாம் அப்படிங்கிறதான் பேசுறது, கொஞ்சம் அது பேக்லாஷ் ஆச்சு அப்படிங்கிற கூட சொல்லலாம். ஆமாம். ஸோ ஸ்டாலின் இன்னொரு முறை நாங்கள் வந்து ஒரு ஏட்டிக்கு போட்டியாக நாங்கள் சில விஷயங்கள் செய்யலை, இது ஒரு நல்ல திட்டம், அதை நாங்கள் கண்டினியூ பண்ணுறோம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஸ்டாண்டு தான் எடுத்திருக்காரு. அத்தோடு இல்லாமல் அதிமுக ஆட்சியில் என்னென்ன விஷயங்களெல்லாம் நீங்கள் வந்து மூடுனீங்க, நாங்கள் கொண்டு வந்தோம், திமுக கொண்டு வந்துச்சு அப்படிங்கிறனாலேயே என்னென்ன விஷயங்கள்லாம் மூடுனீங்க அப்படின்னு ஒரு மிகப்பெரிய ஒரு பட்டியல் வாசித்தார். என்னென்னா சமத்துவபுரத்துக்கு வந்து ஃபண்டு கொடுக்காதலிருந்து அண்ணா லைப்ரரி அதை வந்து மண்டபமாக நடத்தினது, அதே மாதிரி செக்ரட்டரியேட் அந்த பில்டிங்கை ஹாஸ்பிட்டலாக மாற்றினது, புக்ஸில் இருந்து ஆமாம் உழவர் சந்தை மூடினது, புக்ஸில் இருந்த கருணாநிதி பேரை வந்து அடிச்சுட்டு அதில் ஸ்டிக்கர் ஒட்டினதுன்னு அத்தனை விஷயங்களை பட்டியலிட்டார். எனக்கு என்னென்னா இதெல்லாமே ஜெயலலிதா செஞ்சாங்க அப்படிங்கிறது வந்து நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். ஆனால் பல விஷயங்கள் சட்டப்பேரவையில் நடந்திருக்கு. குறிப்பாக அந்த கூட்டுறவு சங்கத்துக்கான தேர்தல் காலம் அப்படிங்கிறது 5 ஆண்டுகள் இருந்து 3 ஆண்டுகளாக குறைக்கப்பட்டிருக்கு. முதல் 3 ஆண்டுகளாக தான் இருந்துச்சு, அப்புறம் அதிமுக ஆட்சி கிடக்கிறதுல 2018 அதை வந்து மாற்றப்பட்டுச்சு, இப்போ மறுபடியும் மாற்றிருக்காங்க. குறிப்பாக அது மட்டும் இல்லாமல் இந்த நகைக்கடன் கூட்டுறவு சங்கங்கள் நகைக்கடன் பார்த்தீங்கன்னா திருவண்ணாமலையில் ஒருத்தர் வந்து 628 முறை வந்து நகைக்கடன் வாங்கியிருக்காரு அப்படிங்கிறது எல்லாத்தையும் வெளியே வந்துட்டு ஐபி பேசியிருந்தாரு. அதுவும் ஒரு முக்கியமான பேசுபொருளாக இருந்துச்சு. கூட்டுறவு சங்க தேர்தல் ரத்துங்கும் போது தான் அதிமுக வந்து வெளிநடப்பு பண்ணியிருந்தாங்க. அந்த கூட்டுறவு சங்க திருத்தம் அப்படிங்கிற சட்டத்தில் வந்து திருத்தம் வந்து பண்ணுறோம் அப்படிங்கிறனால்தான் அதிமுக வெளிநடப்பும் பண்ணியிருக்காங்க. வெளிநடப்பு பண்ணுறதுங்கிறது எப்பவும் நடக்கூடிய விஷயம் தான், இப்போ மீண்டும் இன்றைக்கு நடந்திருக்கு. அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம், தமிழகத்தில் வந்து எல்லா பதவிகளுக்கும் எப்படியாச்சும் பணம் வாங்கிடுறாங்க, பணம் வாங்கிட்டு தான் பதவி கொடுக்குறாங்க, பொறுப்பு கொடுக்குறாங்க அப்படிங்கிறதெல்லாம் பேசுபொருளாக அதிமுக ஆட்சி காலத்தில் கடந்த காலங்களில் இருந்திருக்கு. ஸோ இப்போ வந்து அதுக்கு ஒரு முற்றுப்புள்ளியை வைக்கக்கூடிய விதமாக எல்லாத்துக்குமே டிஎன்பிசி தான் வந்து தேர்வு பண்ணும், அவங்கள தான் நியமிக்கும் அப்படின்ட்டு ஒரு முக்கியமான அறிவிப்பு நடந்திருக்கு. ஒரு சட்ட திருத்தம் வந்து சட்டப்பேரவையில் இன்று நாளில் நிறைவேறியிருக்கு அப்படிங்கிறத ஒரு முக்கியமான விஷயமா இருக்குது. அரசு கழகங்கள், பொதுத்துறை நிறுவனங்கள், அப்புறம் அரசுக்கு சொந்தமான பொதுத்துறை நிறுவனங்கள், சட்டபூர்வமான வாரியங்கள், மாநில அரசின் கட்டுப்பாட்டில் கீழே வரக்கூடிய அதிகார அமைப்புகள் எல்லாத்துக்கும் வந்து நீ பணி நிரப்பக்கூடிய வேலையை வந்து டிஎன்பிசி மட்டும்தான் செய்யும் அப்படிங்கிறது ஒரு முக்கியமான விஷயம். அதே போல் நாளைய தினம் ஞாயிற்றுக்கிழமை வந்து டிஎன்பிசி தேர்வுகள்லாம் இருந்துச்சு, அதை ஒத்தி வைக்கிறோம் அப்படிங்கிறதும் வந்து தமிழரசு சார்பாக 11ஆம் தேதிக்கு மாற்றி. ஆமாம் ஆமாம், அது ஒரு ஏன்னா ஞாயிற்றுக்கிழமை கர்ஃப்யூ அப்படிங்கிறதுனால அதுவும் வந்து மாற்றி வச்சுருக்காங்க. அதுவும் சட்டப்பேரவையில் ஒரு முக்கியமான அறிவிப்பாக இருந்திருக்கு. அதே போல் சட்டப்பேரவைக்கு வெளியே பார்த்தா மக்கள் நீதி மையம் அடிக்கடி ஏதாவது ஒரு அறிக்கை முக்கியமாக விடுவாங்க, அதுவும் வந்து நடந்துட்டுருக்குன்னு கூட சொல்லலாம். 7ஆம் தேதி சட்டப்பேரவை முடிஞ்சிருக்கு, கரெக்டாக 7ஆம் தேதிக்கு இன்னொரு அறிக்கையும் விட்டுருக்காங்க. என்னன்னா குறிப்பாக சேவை பெறும் உரிமை சட்டம் வந்து இந்த தமிழக அரசு வந்து உடனடியாக நிறைவேற்றணும், இறுதி நாளில் நிறைவேற்றணும் அப்படின்ட்டு இருக்காங்க. ரொம்ப முக்கியமான சட்டம் தான், குறிப்பிட்ட நாட்களில் வந்து மக்களுக்கான அந்த ஜாதி சான்றிதழ், குடும்ப அட்டை எல்லாமே வந்து வழங்குறதுக்கான குறிப்பிட்ட நாட்கள் வந்து ஃபிக்ஸ்டாக இருக்கணும் அப்படின்ட்டு. பல மாநிலங்களில் வந்து இருக்குது, ஹரியானா, பீகார், புதுடெல்லாம் இதெல்லாம் இருக்குது, 20 மாநிலங்கள் இருக்குது. அந்த மாதிரி தமிழகத்துலேயும் நீங்கள் வந்து கொண்டு வரணும் சட்டம் இயற்றி அப்படின்ட்டு. என்ன இறுதி நாளில் ஒரு அறிக்கை வந்திருக்கு, முன்னாடியே ஒரு அறிக்கை விட்டுருந்தீங்கன்னா தமிழக அரசு பண்ணியிருக்கும், நீங்கள் வந்து அதை கிளைம் பண்ணியிருக்கலாம், அது நீங்கள் தவறிட்டீங்க அப்படிங்கிறது தான் இன்னொரு விஷயமா இருக்கு. அவருக்கு 7ஆம் தேதி முடியும்னு ஃபர்ஸ்ட் அவருக்கு தெரிஞ்சிருக்கணும். இன்னொன்று வந்து திமுக சாதனப்படுகள் ஏதாவது தவறுகள் செய்கிறீங்க அப்படின்னா நடவடிக்கை கண்டிப்பாக பாயும் அப்படின்ட்டு திமுக தலைவரும் முக முதலமைச்சருமான முக ஸ்டாலின் ஒரு கண்டிப்பும் விட்டுருக்காரு. அண்ணா மீது ஆணை, கலைஞர் மீது ஆணையை வந்து கண்டிப்பாக நடவடிக்கை எடுப்பேன் அப்படின்ட்டு இருக்காரு. ஏன்னா பல்வேறு ஊர்களிலிருந்து திமுக சார்ந்த நபர்கள் குற்றச்சாட்டுகள் வருது, தவறுகள் செய்கிறாங்கன்ற செய்தி வருது, அதுக்கு ஒரு எச்சரிக்கை மாதிரி விட்டுருக்காரு. ஆமாம், கிட்டத்தட்ட சமூக வலைத்தளங்களிலே வந்து கிஷோர் கேசாமி கைதாகிறாரு, சாட்டைத்துறவன் கைதாகிறாரு, திமுக இருக்கவங்க கைதாகிறாங்களாங்கிற கேள்வியை வந்து எல்லாருமே எழுப்பதான் செய்கிறாங்க. எதிர்கட்சிகள் மட்டும்தான் வரம்பு மீறிய சொற்கள் பயன்படுத்துகிறார்களா, ஒரு தவறான வார்த்தை பிரயோகங்கள் பயன்படுத்த
வளர்த்துறாங்களா, திமுக இருக்கிற எல்லோருமே அப்பழுக்கற்றவர்களாகத்தான் சமூக வலைதளம் இருக்கிறாங்களா அப்படிங்கிற கேள்விகள்லாம் எதிர்கட்சிகள் எழுப்பிட்டு தான் இருக்காங்கிறப்போ ஸ்டாலின் ஒரு வார்னிங் மாதிரி தான் இதையும் சொல்லியிருக்காரு. பார்ப்போம் என்ன நடக்குது. ஷோட லாஸ்ட் செக்மெண்ட் தேதி சொல்லும் செய்தி. இன்று யாருடைய பிறந்த நாள் என்ன சம்பவம் அப்படின்னு பாக்குறப்போ நிறைய பிரபலங்களுக்கு இன்று பிறந்த நாள். கேஜிஎஃப் நடிகர் யாஷ், கேஜிஎஃப் நடிகர் யாஷ் பத்தி நிறைய சொல்லலாம், ஆனா நம்ம பார்த்த ஒரே அவரோட படம் கேஜிஎஃப் தான் அப்படிங்கறனால அதை தாண்டி எதுவும் சொல்றதுக்கு இல்லை. அதுவும் கலர்ஸ் டிவில திருப்பி திருப்பி போட்டனால அடிப்பிறலாமல் எழுதுகிற அளவுக்கு எந்த சீன் எங்க வரும், எட்டு ஷூக்கு பாலிஷ் போட்டாதான் ஒரு பிரெட் கிடைக்குங்கிற அளவுக்கு எல்லாத்துக்கும் ஞாபகம் இருக்கு. ஸோ அவரை விட்டு ஜம்ப் பண்ணி அடுத்த செக்மெண்ட்டுக்கு போறோம் அப்படின்னா ஹாரி ஜெயராஜ், அவருக்கு இன்னைக்கு பிறந்த நாள். அதே மாதிரி ஸ்டீஃபன் ஹாக்கிங், நிறைய புத்தகங்கள் அதாவது சயின்ஸ் பத்திலாம் அத்தனை விஷயங்கள் பேசியிருக்காரு. ஸோ பிசிக்ஸ் சயின்ஸ் பத்திலாம் ஸோ ஸ்டீஃபன் ஹாக்கிங்கும் பிறந்த நாள். அதெல்லாம் தாண்டி ஒரு மிகப்பெரும் ஒரு ஆளுமை. எப்படி இப்போ உலகமே வந்து கொரோனா நம்பர்ஸ் இன்க்ரீஸ் ஆகுது அப்படி அப்படின்னு சொன்னாலும் அது ஆரம்பிச்ச இடமான சைனால நேற்று கூட 150 பேருக்கு தான் கொரோனா வந்திருக்கான். சைனாவது பரவாயில்ல, ஒரு கம்யூனிஸ்ட் தேசம் 150 பேர் சொல்றாங்கன்னா இன்னொரு கம்யூனிஸ்ட் தேசமான வடகொரியா வந்து கொரோனாவா அப்படின்னா அப்படிங்கிற ரேஞ்சில் தான் அவர் இருப்பாப்புல. கிம் ஜோங்-உன் அவரை பற்றி உங்களுக்கு பிடிச்ச விஷயங்கள் சொல்லுங்களேன். ஒரு சர்வதிகாரி மாதிரியான ஒரு நபர் அப்படிங்கிறது. ஓ, மாதிரியான நபர், சர்வதிகாரியெல்லாம் கிடையாது, வச்சுக்கங்க அப்படி கூட வச்சுக்கலாம். ரொம்ப சர்வாதிகாரி, உள்ளே என்ன நடக்குதுன்னே தெரில. அவரும் ட்ரம்ப்பும் அந்த காம்போலாம் அவர் நல்லா இதாக பேசப்பட்டுச்சு கடந்த காலங்களில். இப்போ உடம்பெல்லாம் இழைச்சிருக்காரு, கட்டிங்கெல்லாம் மாற்றிருக்காரு, என்ன ரெசல்யூஷனாக இருக்கும், அடிக்கடி காணாமல் போயிடுறாரு. அதை வந்து வடகொரிய ஊடகங்களே வந்து அப்பப்போ அவரோட ஃபோட்டோ இருக்காருப்பா அப்படின்ட்டுலாம் வந்து படங்கள் வெளியிடுறாங்க. என்ன கொஞ்சம் உங்களை மாதிரியே இருக்காரு அப்படிங்கறதுதான் மார்க்கா சொல்லு. நான் வேணா மறுபடியும் இன்னும் பெருசா வேணா குண்டாயிடுறேன். கிம் ஜோங்-உன்னோட கம்பேர் பண்ற அளவுக்கு தான் நம்ம நிலைமை இருக்கா அப்படிங்கறத நான் எவ்வளவு ஃபீல் பண்றேனோ அவருக்கு தெரிஞ்சுன்னா அதை எவ்வளவு ஃபீல் பண்ணுவாங்க. ஆமா, அவருக்கும் பிறந்தநாள் வாழ்த்துக்கள். அடுத்த வருஷத்துல இருந்தாவது குறைந்தபட்ச மனிதாபிமானத்தோட அவர் ஏதாவது நடந்துக்குவாரு அப்படின்னு நம்புவோம். சரி, ஹாரி ஜெயராஜ் பத்தி பேசலாம். ஹாரி ஜெயராஜ் 90s பிறந்த எல்லோருக்கும் ஒரு மிகப்பெரிய ஒரு ஃபேன் கிரேஸ், ஃபேன் பாய், ஃபேன் பாய் மூமெண்ட்டாக இருந்தது அப்படின்னா யுவன், ஹாரி ஜெயராஜ் ரெண்டு பேர் தான். ஒரு வாரம் யுவன் பாட்டா அதே வாரம் ஹாரி ஜெயராஜ் பாட்டு ஒன்று வரும், இது பயங்கரமாக ஹிட் ஆகுதுன்னா அதுவும் ஹிட் ஆகுங்கிற அளவுக்கு இருந்த ஒரு ஹாரி ஜெயராஜ் ஆல்பங்கள்னே ஆல்பம் ஆல்பமாகவே ஹிட் ஆகும். சில பாடல்கள்லாம் ஒரே மாதிரி தெரிஞ்சாலும் எல்லாமே எல்லா பாட்டுமே ஹிட் அடிக்கிற அந்த மேஜிக்கல் இதெல்லாமே ஹாரி ஜெயராஜுக்கு இருக்கும். ஹாரி ஜெயராஜ் படம் உங்களுக்கு மிகவும் பிடித்த ஒன்னாலே ஒன்னாலே இருக்கு. ஓகே, போக ஷாம் நடித்த படங்கள்லாம் நிறைய, 12B நிறைய படங்கள்லாம் இருக்கு, அதெல்லாமே வந்து ஒரு ஃபேவரட்டான ஒரு ஆல்பம்னே சொல்லலாம். உங்களுக்கு என்ன பாட்டு பிடிக்கும்? எனக்கு வந்து ஆப்வியஸ்லி உன்னாலே உன்னாலே அந்த ஜூன் போனால் ஜூலை காற்றை பாட்டு பிடிக்கும். அதே மாதிரி ஜூன் போனால் ஜூலை காற்றை அந்த பாடல் ரொம்பவே பிடிக்கும். அது ஏற்கனவே வந்த ஒரு பாடலுங்கிற மாதிரியான சர்ச்சைகள் குற்றச்சாட்டுகள் இருந்தாலும் தமிழில் ரொம்பவே ஒரு பெப்பியான ஒரு நம்பராக அந்த பாட்டு இருந்துச்சு. அதே மாதிரி அதே உன்னாலே உன்னாலே படத்தில் வர ஓ டோரியே அப்படிங்கிற மாதிரி ஒரு பாட்டு இருக்கும், முதல் நாள் இன்று அப்படின்ட்டு, அந்த பாட்டு ரொம்பவே பிடிக்கும். கேமரா பர்சன் சந்தீப், உங்களுக்கு எந்த பாடல் பிடிக்கும்? எல்லா பாட்டுமே பிடிக்குமா உங்களுக்கு? ரைட்டு, சரிப்பா. சரி, அடுத்த ஷோவில் மீட் பண்ணுவோம். நாளைக்கு கர்ஃபியூ ஏற்கனவே சொல்லியிருக்கோம், தயவு செய்து வீட்டில் இருங்கள், ஒரு நாள் வீட்டில் இருந்து பார்ப்போம், ஏதாவது நம்பர்ஸ் குறையுதா அப்படின்ட்டு. அடுத்த சண்டே நம்ம யோசிச்சோம், அந்த காலங்கள் எல்லாருமே கர்ஃபியூவில் நம்ம இருந்திருக்கோம். சண்டே தான், வீட்டில் எப்பவும் பத்திரமா இருங்க, வெளியே போகும்போது மாஸ்க் போட்டு போங்க. நாங்களுமே இந்த ஒரு ஷோவை தவிர்த்துட்டு மிச்சம் எல்லா நேரமே மாஸ்க் போட்டுட்டு தான் இருக்கும். ஏசி கூட போடுறது இல்லை, ஏன்னா ஒரு ஆஃபீஸ் செட்டப்பில் ஏசி இருக்குது அப்படின்னா அதனால ஸ்ப்ரெட் ஆகும் அப்படிங்கிறனால ஏசி கூட ஆஃப் பண்ணியிருக்கோம். அதனால தான் இவ்வளோ வேர்வையோடு உட்காந்துக்கிட்டு இருக்கோம். ஸோ எவ்வளோ ஆமாம் பத்திரமா இருங்க, அதான் ஒரு முக்கியமான ஒரு தடுப்பூசி போடுங்க, மாஸ்க் போடுங்க, சோஷியல் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணிடுங்க, பாதுகாப்பாக இருப்போம், இதையும் கடந்து வருவோம். நன்றி. பேங்க் ஆஃப் மகாராஷ்டிராவின் மகா சூப்பர் கார் லோன், 1500 ரூபாயிலிருந்து இஎம்ஐ ஆரம்பம் மற்றும் ஆண்டு வட்டி 6.8% மட்டுமே.